எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்புடன் சிந்து இன்னைக்கு சம்மர் வெயிலில் எப்படி நம்ம கூலாக வந்து கொண்டாடுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் கோவிட் இஷ்யூவில் எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்கோம் இருந்தாலும் அதை பற்றி பேசி பேசி அதிகப்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து வேற டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ பத்திரமா சேஃபாக இருங்க ஏதாவது பிரச்சனையில் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்காகவும் வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாரும் வந்து சீக்கிரமாக இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டைம் யாராவது வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ இப்போது சம்மரில் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வெளியே போகிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் சரி அந்த பிராண்ட் சன்ஸ்க்ரீனை கண்டிப்பாக போட்டுட்டு போங்க ஏன்னா யூவி ரேஸால் ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகி டேன் ஆகிடும் ஸோ சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு போங்க அடுத்தது போகிறப்போ கண்டிப்பாக சன்க்ளாஸ் போட்டுட்டு போங்க பழக்கம் இல்லை அப்படின்றவங்க கொடை இல்லை கேப் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஏன்னா வந்து தலைவலி தலையில் டைரெக்டாக ஹீட் இறங்குறப்போ ரொம்ப ஹீட் ஆகும் தலைவலி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்னா அம்பிரல்லா இல்லைனா கேப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க சன்கிளாஸ் வந்து பார்த்தோன்னா கண் வந்து ரேஸில் வந்து பாதிக்கப்படும் கண் எரிச்சல் எல்லாம் வராமல் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சன்கிளாஸையும் வந்து யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயே ஆகணும் வெளியே போகணும் அப்படின்னா ஏன்னா தண்ணி தாகம் எடுக்கிறப்போ தண்ணி இருக்காது நம்ம குடிக்காமல் விட்டுருவோம் ஸோ ஹீட்டு வந்து ரொம்ப அதிகமாகிடும் உடம்புல நம்ம அப்பப்போ ரெகுலர் கேப்பில் தண்ணி தாகம் எடுக்கிறப்பெல்லாம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நம்ம கையிலேயே வந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது எப்பவுமே அடுத்து வந்து பார்த்தோன்னா கிளாத்ஸ் விஷயத்துக்கு வந்தோம்னா கொஞ்சம் காட்டன் ட்ரெஸ்ஸாக லூஸான ட்ரெஸ் போடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி லைட் ஷேடில் இருக்கிற ட்ரெஸ் போட்டோம்னா சன்னுடைய அந்த வெயில் வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணாமல் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் ஸோ நம்மளுக்கு ஹீட் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் லூஸான ட்ரெஸ் காட்டன் ட்ரெஸ் போடுறப்போ என்ன ஆகுன்னா நம்மளுக்கு வேர்த்தாலும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படி இல்லை வேறு எதனா ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா வேர்வையை வந்து அந்த ட்ரெஸ் வந்து அப்சர்வ் பண்ணாது அது ட்ரெஸ்ஸில் ஒட்டிட்டு இருக்கும் திரும்பி வேர்க்கும் ரொம்ப கச கச்ச கசன்னு ஆகிடும் வெளியில் இருக்கிறப்போ ஸோ காட்டன் லைட் ட்ரெஸ்ஸாக போட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்கள்லாம் வெளியே போகாமல் வீட்லேயே சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வெயிலில் அதுக்கடுத்து மற்றவங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு பதினோரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அதாவது பீக்காக இருக்கக்கூடிய டைம் அதுதான் பதினொன்று டூ ஃபோ நாலு அந்த டைமில் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடியே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அந்த பதினொன்று டு நாலு வீ ஒரு ஷேடடான நிழலான இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க சில பேர் வந்து பார்த்தோன்னா வெயில்லையே வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அவங்கெல்லாம் ரொம்பவே கஷ்டம் இந்த சம்மர் டைமில் ஸோ ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு தடவை அது ஒரு ரெகுலர் கேப்பில் வந்து கொஞ்சம் நேரம் நிழலில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணலாம் வெயிலில் ஏன்னா அவங்களது வந்து வெயில்லையே இருக்கிறப்போ ரொம்ப நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சோன்னா ஸ்ட்ரோக் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால கொஞ்சம் ரெகுலர் கேப்பில் வந்து நிழலில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மெயினாக க்ரௌடான இடத்துல அதிகமாக வந்து இருக்காதிங்க ரொம்ப கசகசான ஆகிடும் ஸோ கொஞ்சம் ஃப்ரீயான இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது நல்லது அதுக்கடுத்து ரொம்பவே முடியல அப்படின்றப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு போய் அப்படியே அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோன்னு வைங்க கூல் ஆகிடும் அதுலேயும் இதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் விட்டு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கூலாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு வந்து பிடிக்காது தண்ணி பட்டாலே கூல்டாகிடும் அப்படின்றவங்கலாம் இது அவாய்ட் பண்ணி அடுத்தது வீட்டில் வந்து பார்த்தோன்னா குழந்தைங்கள எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கும் அதே தான் ட்ரெஸ் வந்து லூஸான அதே மாதிரி லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் போடுறது ரொம்ப நல்லது விளையாடுறப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க வெளியில் போய் விளையாடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க வெயிலெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஸோ அதே தான் பதினொன்று டூ ஃபோர் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் கூட வந்து வெயில் அதிகமாக தான் இருக்கும் அந்த டைமில் கம்பல்சரி இன்டோர் கேம்ஸ் மட்டுமே விளையாடுற சொல்லுங்கள் வெளியில் வந்து அலோ பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் அவங்களுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கும் தண்ணி வந்து அவங்க குடிக்கவே மற மறந்துடுவாங்க ரெகுலர் கேப்ஸில் நம்ம தண்ணி கொடுக்கறது வந்து நம்ம தான் கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன்னா விளையாட்டு அந்த இதில் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்க எதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஃபுட்டு விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வாட்ரு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது நல்லது அதாவது சொரக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் வந்து கூட்டு அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த கூழ் பழைய சாதம்ன்றதெல்லாம் மறந்தே போச்சு சில நிறைய பேருக்கு இருக்குது குழந்தைங்கள்லாம் வந்து ஆன்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க இப்போல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் அம் அந்த மாதிரி ஒரு வேலை காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நல்லா கூலாயிடும் உடம்பு அதுக்கடுத்து வந்து மதியமும் நம்ம இந்த மாதிரி ஒரு நீர் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுட்டு மூலமாகவும் நம்மளுக்கு நல்லா வந்து உடம்பு வந்து கூல் டவுன் ஆகும் அடுத்தது இந்த மாதிரி பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணது டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அது சாப்பிட்றப்பவும் ஹீட்டும் நல்லா ஜென்ரேட் ஆகிடும் சமைக்கிறப்பவும் ரொம்பவே ஹீட் ஆகிடும் வீடே ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது வாட்டர் தண்ணி விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா தண்ணி தாகம் எடுக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக தண்ணி குடிங்க நம்மளுக்கு தண்ணி குடிக்கவே போர் அடிச்சுன்னு இருக்குது அப்படின்னா இளநீர் குடிக்கலாம் அதுக்கடுத்து நன்னாரி சர்பத் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி எதுவும் நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மோர் கண்டிப்பாக வந்து கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தேவைப்படுறப்போ குடிப்பாங்க ஸோ மோரும் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு வாட்டர் மெலன் இந்த மாதிரி த நீர் காய்கறிகள் நிறைய நீர் சத்தில் பழங்கள் காய்கறிகள் நிறைய வரும் இந்த வெயில் டைமில் அதனால் சீசனல்னா சீசனுக்கு கிடைக்கக்கூடியது நம்ம சாப்பிட்டோம்னாலே நம்ம ஹெல்த்து வந்து கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் குளிக்கிறது வந்து ரெண்டு வேலை குளித்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து ஹீட் நல்லா வந்து குறையும் அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது காலையிலையோ இல்லை ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது வெயில் ஏறிடுது ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாமே பயங்கரமான வெயிலாக இருக்கும் அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப வந்து டயர்டாகிடுவாங்க அதனால் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப ஏ ஏர்லி மார்னிங் இல்லைனா ரொம்ப ஈவினிங்கில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை நான் என்னால் அந்த டைமில் பண்ண முடியல என்னால் ஒரு எட்டு ஒம்போது ஒன்பது மணிக்கு தான் பண்ண முடியுது வெயில் டைமில் தான் பண்ண முடியுதுன்னா நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக குறைச்சிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் கூலாக இருக்க வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம் மாதிரி லைட் கலர் பெயிண்ட்ஸ் வந்து இருந்தால் ரொம்ப நல்லது இனிமேல் பெயிண்ட் பண்ணுறவங்க லைட் கலராக பார்த்து பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வெயில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் ஹீட்டு வந்து அப்சர்வ் பண்ணாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் தேவையில்லாத பொருளெல்லாம் வந்து தூக்கி போட்டுடுங்க நிறைய வந்து சேர்த்து வச்சுக்காமல் இருங்க அப்போவும் வந்து வீடு ஹீட் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி டைல்ஸை வந்து ஒரு தடவை தொடைச்சிட்டோம்னாலும் வீடு வந்து நல்லா கூலாக இருக்கும் குக்கிங்கை கம்பல்சரி எயிட் அப்படி இல்லைன்னா நைன்க்குள்ளே முடிச்சுருங்க அயன் பண்ணுறது இதையும் வந்து சீக்கிரமாகவே வந்து முடிச்சுருங்க காலையிலேயே எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிவிடுங்க எல்இடி லைட் யூஸ் பண்ணாமல் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது குண்டு பல்ப் அந்த மாதிரி பல்ப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹீட் ஆகும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க நைன் ஓ கிளாக் டைம்லேயே விண்டோஸை க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரீன் போட்டுவிடுங்க சூடான காற்று வரும் அதாவது நார்த்து சைடு வந்து ரொம்ப அனல் காற்று அடிக்கும் ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறது நார்த்து சைடு விண்டோ தான் க்ளோஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கர்டன் போட்டுட்டோம்னா சூடு வந்து உள்ளே வராது அதே மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஏன்னா சன்லைட் வந்து ரொம்ப உள்ளே வரும் அதனால வந்து அதையும் க்ளோஸ் பண்ணி ஸ்கிரீன் போட்டுடலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ ஹீட்டும் சரி அந்த லைட்டில் வரக்கூடிய சூடும் வந்து நம்மளுக்கு வராது வீடு வந்து ரொம்ப கூலாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி திக்கான டார்க் கலர் பெட்ஷீட்ஸை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஸ்வெட் ஆனால் கூட அது இழுக்காது ஸோ ரொம்ப லைட்டான காட்டன் பெட்ஷீட்ஸ் அதுவும் லைட் கலரான பெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா ஹீட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணாது ஸோ நம்ம இந்த மாதிரியான பெட்ஷீட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே வீடு கூலாயிடும் இப்போ அதுக்கும் மேலே சூப்பர் கூல் ஆக்கிறதுக்கான டிப்ஸ் வருது அங்கங்கே இந்த மாதிரி க்ரீன் க்ரீனரியை மெயின்டைன் பண்ணோனாலே வீடு வந்து நல்லா வந்து கூலாக இருக்கும் இப்போ வந்து அதுக்கடுத்து டிப் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபேன் கடியில் ஒரு அகலமான பவுல் இந்த மாதிரி பவுல் தான் வைக்கணும்னு இல்லை நான் இருக்கிறதால இதை யூஸ் பண்ணுறேன் அகலமான பவுல் நம்ம அகலமான கிண்ணம் பாத்திரம் எது இருக்கோ அதை வந்து ஃபேனுக்கு நேராக கீழே வச்சுட்டு நம்ம அதில் ஃபேன் போட்டோனாலும் கூலாக வரும் அதுலேயும் இன்னும் கூலிங் எஃபெக்ட் கொடுக்கணுன்னா நம்ம இது மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஃபேன் காத்து இதில் பட்டு அந்த ரூமே ரொம்ப குளு குழு குழுன்னு இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசிங்கான ரிசல்ட்ஸ் கிடைக்குது இதில் இப்போ அதில் கொஞ்சம் அடிஷ்னல் எஃபெக்ட்ஸ்க்காக கொஞ்சம் அங்கங்கே பூ போட்டு வைக்கிறேன் பார்க்கவும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கூலிங் எஃபெக்ட்டும் நல்லா கிடைக்கும் ஸோ ஃபேனோட காற்று அதில் படுறப்ப அவ்வளோ சில்னஸ்ஸாக இருக்கும் இதுக்கு நம்ம பண்ண வேண்டியதுலாம் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸை ரெடி பண்ணிக்க வேண்டியது தான் டெய்லியுமே ஸோ சூப்பராக வந்து கூலிங் எஃபெக்ட்டும் ஆச்சு கண்ணுக்கு நல்லா விருந்தாகவும் ஆச்சு ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சம்மரில் அடுத்து இந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டேன் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு கூட நிறைய வந்து யூடியூப்லேயே வந்து கூட இருக்குது நம்ம அதை பார்த்து கூட ஈஸியாக பண்ணலாம் ஒரு மோட்ரு இருந்தால் போதும் ஸோ இருக்கிறதால நான் இதையும் வந்து வச்சுருக்கேன் இந்த சவுண்டு வாட்டர் சவுண்டு வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கும் கேட்கறதுக்கும் வந்து அந்த காற்று காற்றுல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து இந்த தண்ணி வந்து எடுத்துரும் ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ வாட்டர் ஃபவுண்டெயின் இருந்தால் அதையும் மறக்காமல் ஆன் பண்ணிவிடுங்க அடுத்தது இந்த மாதிரி கர்டன்ஸ் வந்து சூடாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும் நம்ம வந்து பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி கூட நினச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு கூட இங்கே மா அந்த மாதிரி விண்டோஸில் மாட்டி விட்டுடலாம் இப்போ நான் வந்து பார்த்தோன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் கர்டன்ஸில் ஸோ லைட்டாக வந்து ஈரமாகும் அதனால் வந்து ரூம் வந்து இன்னும் சில்னஸ்ஸாக இருக்கும் எந்த விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணலாம் எது திறந்து வச்சிருக்கலாம் அப்படின்றது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் இவ்வளோ செய்யணுமா அப்படின்ற மாதிரி மலைச்சி போயிடாதீங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அதிகபட்சம் இதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக வந்து நம்ம குளு குழு குழுன்னு என்ஜாய் பண்ணலாம் அந்த சைடு இருக்கக்கூடிய விண்டோவை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் பார்த்து இந்த சைடு வந்து விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணலை ஏன்னா கொஞ்சம் ஆக்ஸிஜன் காற்று காற்று வரட்டும் அப்படின்றதுக்காக விட்டுருக்கோம் ஆனால் இந்த சைட்லேருந்து சூடான காற்று வராது அதனால் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட்லையும் நார்த்துலேயும் இருக்கக்கூடிய விண்டோஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும்னு இல்லை இது ஒரு எக்ஸ்ட்ரா கூலிங் எஃபெக்டுக்காக ஒரு அதுக்கும் மேலே கூலிங் வேணும் அப்படின்னா அதுக்காக தான் நான் வந்து அதை சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் கூலிங் முடிஞ்சு நம்மளை இதை விட இன்னும் அதிகமாக அதுக்கும் மேலே கூலிங் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இதுதான் வேணும்னு இல்லை ஒரு அகலமான பாத்திரம் இருந்ததுன்னா அதில் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுட்டு ஃபேனுக்கு கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு நம்ம படுத்தோம்னா கூட அந்த காற்று வந்து படுறப்போ ரூம் வந்து நல்லா கூலாகும் இதெல்லாம் வந்து ஏசியாக இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் நாங்கள் ஏசி இருந்தாலுமே கூட வந்து நைன்ட்டி நைன் ஏசி ஆன் பண்ணவே மாட்டோம் சும்மா அது அப்படியே இருக்கும் அவ்வளோதான் அது மோஸ்ட்லி வந்து நான் ஈவினிங்கில் ரெண்டு விண்டோ ஓப்பன் பண்ணாலே வந்து நல்லா காற்றும் சூப்பராக இருக்கும் அதுலேயே வந்து ரொம்ப சில்னஸ்ஸாக வீடு வந்து ரூம் வந்து ஏசி போட்ட மாதிரி இருக்கும் ஸோ இந்த காற்று வந்து பட்ட உடனே நல்லா கூலாகும் அதுக்கு அடுத்து தான் இன்னும் வந்து நம்மளுக்கு கூலாக வேணும் அப்படின்னா சீலிங் ஃபேனுக்கு பதில் இந்த மாதிரி பெலஸ்டல் ஃபேன் இல்லை இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் பாருங்க இந்த மாதிரி ஃபேன் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹீட் வராமல் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சீலிங் ஃபேன் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஹீட்டே நல்லாவே ரெடியூஸ் பண்ணலாம் இப்போ செல்ஃப் கூலிங் டெக்னிக்ஸ் காட்டன் கட்சிஃபை தண்ணியில் நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு நல்லா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கூலாக இருக்கும் இந்த இருந்து இமீடியட் ரிலீஃப் கிடைக்கும் தான் ஸ்ப்ரே பாட்டில் தேவைப்படுறப்போ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்லா கூலாக இருக்கும் ஃபேஸ் வந்து ஒரு அடிக்கடி வந்து வாஷ் பண்ணுங்கள் இந்த சம்மரில் ஜஸ்ட் வெறும் வாட்டரில் வாஷ் பண்ணால் கூட போதும் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த ரூம் வந்து அப்படியே ஏசி போட்ட மாதிரி அவ்வளோ கூலாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு அதுக்கும் மேலே டெக்னிக் தான் இந்த ஃபேன் காற்று அதில் படுறப்போ சூப்பர் கூலாகுது நிஜமாகவே ஏசி போட்ட மாதிரி இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டைம் ஃபோர் ஓ கிளாக் ஆகுது ஃபோர் ஓ கிளாக் ஆனதும் எல்லா விண்டோஸையும் ஓப்பன் விடுங்க அப்போது வந்து நல்லா காற்று வரும் ஸோ அந்த ஈரமான நல்லா ஈவினிங் காற்று பார்த்த உடனே வீட்டில் வந்து நல்லா கூலிங் ஆகும் பாருங்க எவ்வளோ சூப்பராக காற்று அடிக்குது ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இதை செய்யணும் ஏன்னா வந்து ஜன்னல் க்ளோஸ் பண்ணுறதுன்றதை இந்த சம்மரில் மட்டும்தான் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து விண்டோஸ் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா காத்தோட்டம் இருக்கும் சம்மர் வெயில் அதிகமாக இருக்கிறதால தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ நாலு மணி ஆன உடனே கண்டிப்பாக வந்து விண்டோஸை ஓப்பன் விடுங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா காற்று வருது ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா விண்டோஸும் ஓப்பன் பண்ண பிறகு இந்த விண்டோஸ்லலாம் நெட்லான் இருக்கிறதால நைட் ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கும் இது ஸோ சூப்பர் கூல் எஃபெக்ட் இருக்கும் பாருங்கள் எப்படி காற்றடித்து தூக்குதுன்னு ஈவினிங்ஸில் வீட்டுக்கு வெளியே பால்கனியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குக்கிங் கூட அவுடோரில் வெளியில் இடம் இருக்கு அப்படின்னா நம்ம அங்கே பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ஹீட் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி க்ரீனரியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் வீடும் வந்து நல்ல கூலாக இருக்கும் வீட்டோட மொட்டை மாடியில் இந்த மாதிரி நம்மளுக்கு முடிஞ்சால் நம்ம இந்த மாதிரி வந்து கூல் பெயிண்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சன்லைட்டை வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணோம் வீடு ரொம்ப கூலாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இருக்கவே இருக்குது தண்ணி தண்ணியை வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாரும் திட்டிடாதீங்க கொஞ்சமான தண்ணி தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து தெளிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கூலாக இருக்கும் அதாவது ஏசி அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ ஸோ அதுக்காக தான் வந்து தண்ணியை வந்து நான் இப்போ தெளிச்சுட்டு போடுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கோணி இருந்ததுனாலும் அதில் தெளிச்சிட்டோம் அப்படின்னா கூட ரொம்ப நேரத்துக்கு அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் நம்மளுடைய சாய்ஸ் தான் ஸோ அடுத்து பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் மேலே டெக்னிக் இது வந்து கோல்ட் ஆகும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாதீங்க எல்லாம் எதுவும் இல்லை தண்ணி பட்டா அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் மொட்டை மாடியில் நம்ம தண்ணி தெளிக்க போகிறோம் கீழே ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாட்டர் ஃபைட் பண்ணோன்னு வைங்க நம்மளும் கூல் ஆகிடுவோம் நம்ம வீடும் வந்து பார்த்தோம்னா ஆகிடும் ஸோ இது ரொம்ப தண்ணி இல்லை ஜஸ்ட்டு ஒரு சின்ன வாங்க தண்ணி தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இது இது பண்ணுறப்போ நம்மளுக்கும் ஜாலியாகவும் இருக்கும் கூலாகவும் இருக்கும் அதே டைமில் வீடும் வந்து நல்லா கூல் ஆகிடும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்து தான் தலைமுடியை வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து டைட்டாக வந்து பின்னிட்டு இந்த மாதிரி பன் போட்டுக்கிறதா இருந்தாலும் ஓகே இல்லை அப்படியே வந்து கூட டைட்டாக பின்னிட்டு விட்டோம் அப்படின்னா கசகசன்னு இல்லாமல் இருக்கும் நைட்டில் அதுக்கடுத்து தான் ஃபேன் கீழே வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கடுத்து அதாவது ஃப்ரீயான கிளாத்ஸோட நம்ம வந்து தூங்க போகலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்